உலாமா லுங்கிஸ் வெஸ்டர்ன் பிரீஃபின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கோவை, மதுரை, கடலூர், காஞ்சிபுரம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. சென்னையிலும் நள்ளிரவிலிருந்து நீடிக்கிறது கனமழை. கனமழை எதிரொலியாக திருவாரூரில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. தஞ்சாவூர், மயிலாடுதுறையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 100,000 கன அடிக்கு மேல் தண்ணீர் வெளியேற்றம். காவிரி கரையோர மக்களுக்கு மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கை. ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து பெற இந்தியா தீவிர முயற்சி. ஐநா சபை பொதுச் செயலாளரோடு பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. இந்தியாவில் நிறுவனங்களுக்கு சம வாய்ப்பு வழங்காததால் கூகுளுக்கு 1,337 கோடி ரூபாய் அபராதம். நடவடிக்கையை மாற்றிக்கொள்ள நேர்மையான வர்த்தகத்தை உறுதி செய்யும் ஆணையம் அறிவுறுத்தல். சென்னையிலிருந்து தீபாவளி சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன. கோயம்பேடு, தாம்பரம், கே கே நகர், மாதவரம், பூந்தமல்லி ஆகிய இடங்களிலிருந்து பயணிகள் செல்ல ஏற்பாடு. விழுப்புரம் மாவட்ட செஞ்சி சந்தையில் 6 மணி நேரத்தில் 5 கோடி ரூபாய்க்கு விற்பனை. தீபாவளியை ஒட்டி ஆடுகள் விற்பனை அமோகம். ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் உற்பத்திக்கு ஏன் தடை விதிக்கக்கூடாது என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. பதிவு செய்யாமல் செயல்படும் நிறுவனங்களுக்கு சீல் வைக்கவும் உத்தரவு. மருத்துவ படிப்புகளில் 7.5 விழுக்காடு உள் ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளிகளில் பயின்ற 565 மாணவர்கள் சேர்ந்தனர். சேர்க்கை ஆணையை மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் வழங்கினார். சிவகங்கை அருகே மரத்தின் மீது 108 ஆம்புலன்ஸ் மோதி விபத்து. கர்ப்பிணியும் தாயும் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. சென்னை தாம்பரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை திடீர் சோதனை. கணக்கில் வராத 70,840 ரூபாயை அதிகாரிகள் கைப்பற்றினர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே தரைப்பாலத்தை மூழ்கடித்து பெருக்கெடுத்த வெள்ளம். கயிற்றை கட்டி ஆபத்தான முறையில் தரைப்பாலத்தை கடந்து செல்லும் மக்கள். புகழ்பெற்ற காரைக்கால் சனீஸ்வரன் கோயிலில் கெட்டுப்போன பிரசாதம் பறிமுதல். தரமற்ற பொருள்களை விற்றால் கடும் நடவடிக்கை என அதிகாரிகள் எச்சரிக்கை. பிரிட்டன் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் லிஸ் ட்ரஸ். வரி குறைப்பு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு எழுந்ததால் விலகல். இந்தோனேஷியாவில் 99 குழந்தைகள் உயிரிழப்புக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து காரணமா? சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தும் வேதிப்பொருள்கள் இருந்ததாக அதிர்ச்சி தகவல். உலாமா லுங்கிஸ் வெஸ்டர்ன் பிரீஃபின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.